வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்குறப்ப நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, பழைய நகைக்கான விலை எப்படி கொடுப்பாங்க, புது நகை வாங்குறப்ப நமக்கு கூடுதலாக எவ்வளோ பணம் வந்து செலவாகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களோட பழைய அதாவது பழைய நகை 6 சவர நகையை கொடுத்து 7 சவர நகை எடுக்கணும், அதுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க வந்து ஜிஆர்டியில் வாங்க போகிறதா சொல்லி இருந்தாங்க. ஸோ அதுக்கான கால்குலேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்குறப்ப நமக்கு கூடுதலாக எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நம்ம அரைவ் பண்ணோன்னா அதுக்கான பணத்தை நம்ம கொண்டு போயிடலாம். நம்ம அங்கே போனதுக்கப்புறமா நிறைய பணம் ஆகுது, நம்ம கையில் இல்லைங்கிறப்ப நம்ம வேற ஏதாவது ஒரு நகையை எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம கம்மியான நகையை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை நம்மளே போட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நகை கடைக்கு போகிறப்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த ஆடியில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஆஃபர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்ட் சேவிங் ஐடியாஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி 6 சவரன் பழைய நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக 7 சவரனில் 6 எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஜிஆர்டியில் வாங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற நகை வந்து பார்த்திங்கன்னா 916 நகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 916 நகை குறிப்பாக அங்கேயே அவங்க வாங்கியிருந்தாங்க, ஜிஆர்டியில் வாங்கியிருந்த நகை திரும்ப ஜிஆர்டியிலே கொடுத்துட்டு புது நகை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு 916 நகைக்கு வந்து அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த பணம் வந்து அப்படியே கிடைக்கும். பொதுவாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கடையில் நகையை எடுத்தோமோ அதே கடையில் திரும்பி கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு அதுக்கான முழு பணம் கிடைக்கும். 916 இருந்துச்சுன்னா, இல்லை மற்ற கடையில் நம்ம மாற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வேல்யூ இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பழைய நகையை எந்த கடையில் வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்து புது நகை வாங்குறப்ப தான் ஓரளவுக்காவது நமக்கு நஷ்டத்தை குறைக்க முடியும். ஸோ அப்படியே ஓல்ட் கோல்டு அவங்க கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா 916 நகையாக இருந்துச்சு அப்படின்னா 6 சவரன் அவங்க வந்து பழைய நகை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. 6 சவரன் அப்படிங்கிறப்ப ஒரு சவரன் வந்து 8 கிராம். ஸோ 6 சவரன் அப்படிங்கிறப்ப அவங்கக்கிட்ட 48 கிராம் வந்து தங்கம் இருந்திருக்கும். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருந்த நகை ஸ்டோன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா தான் நமக்கு அந்த நகை வந்து வெயிட் அப்படியே கால்குலேட் பண்ணுவாங்க. இன்கேஸ் அதில் ஸ்டோன் ஏதாவது இருக்குது, கல் நகையாக இருந்துச்சுன்னா கல்லெல்லாம் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற தங்கத்தை தான் எடை போடுவாங்க. நான் வந்து இதில் வெறும் தங்கமாக தான் மாற்றி போட்டிருக்கேன், அவங்க வந்து மென்ஷன் பண்ணல ஸ்டோன் நகையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டோன் வச்சுருந்த நகையை நீங்கள் மாற்றுறீங்கன்னா அந்த ஸ்டோனெல்லாம் கழிச்சிட்டு மீதி இருக்கிற கோல்டு வெயிட்டுக்கு தான் நமக்கு பணம் கிடைக்கும். அண்ட் அதில் வந்து நான் நகை வந்து ஸ்டோன் இல்லாமல் போட்டதுனால அப்படியே 48 கிராம் 6 சவரன் அப்படின்னு எடுத்திருக்கேன். இன்றைக்கி அதாவது இப்போ போய் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ இன்றைக்கான கோல்டு ரேட் வச்சு நான் போட்டிருக்கேன். ஒரு கிராம் வந்து இன்றைக்கி 5535 ரூபா ஒரு கிராம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற நகை பார்த்திங்கன்னா 48 கிராம் இருக்குது. அதை மாற்றி அவங்களுக்கு பணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 916 நமக்கு அந்த அன்னைக்கான கோல்டு ரேட்டை அதே அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க அதே கடை அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ 5535 இன்ட்டு அவங்ககிட்ட இருக்க 48 கிராமுக்கு போட்டால் பழைய நகைக்கான வேல்யூ அவங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்திங்கன்னா 265,680 ரூபாய் கிடைக்கும். இது வந்து பழைய நகைக்கான விலை. இப்போ புதுசாக அவங்க வந்து நகை எடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து 7 சவரனில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் 6 எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ புது நகை எடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ரேட் அன்றைக்கே வாங்குறாங்கன்றப்போ அந்த கோல்டு ரேட் வந்து 5535 ரூபாய் ஒரு கிராம். ஸோ 7 சவரன்றப்ப நமக்கு 56 கிராம் வரும். 56 கிராமுக்கு நம்ம விலை போட்டோம் அப்படின்னா
நகையோட விலை மட்டும் 309,960 ரூபாய் வரும். அண்டு இதுக்கு வந்து நம்ம புது நகை எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வேஸ்டேஜ் வந்து நான் இதில் 18% போட்டிருக்கேன். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போது. அண்ட் நான் வந்து 18% போட்டிருக்கேன். அவங்க என்ன மாடல் எப்படி சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் 18-20% வரைக்கும் ஆரத்துக்கான வேஸ்டேஜ் இருக்கும். ஸோ நான் 18% அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த அமௌண்ட்டுக்கு 18% அப்படின்றப்ப அதுக்கு 55,793 ரூபாய் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட இப்போ இது வரைக்கும் டோட்டல் பண்ணால் 3,65,753 ரூபாய் வருது. இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3%. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி 3%ங்கிறப்ப 10,973 ரூபாய் வருது. ஸோ மொத்தமாக அவங்க 7 சவரன் 6 நகை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பணம் தேவைப்படும் பார்த்திங்கன்னா 376,726 ரூபாய் வந்து தேவைப்படும் 7 சவரன் 6 எடுக்கிறதுக்கு. ஸோ அவங்க பழைய நகையை கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதனோட போக போக மீறி எவ்வளோ நமக்கு கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது நகைக்கான விலை வந்து 376,726 ரூபாய் வருது. அவங்க கொடுத்துருக்க பழைய நகை 6 சவரன் நகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப அதில் கிடச்ச காசு வந்து 265,680 ரூபாய். ஸோ இதை மைனஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் 7 சவரன் நகை எடுக்கன்னு பார்த்தீங்கன்னா 111,046 ரூபாய் வந்து அவங்க கொடுக்கணும். இதுதான் வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க கொடுக்கணும். 1 சவரன் நகை எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு பழைய 6 சவரன் நகையை கொடுக்குறோம் நம்ம, பட் அமௌண்ட் பாருங்கள் 111,000 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இதனால தான் எப்போவுமே பழைய நகையை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுக்கான வேல்யூ வந்து கண்டிப்பாக குறையும், நமக்கு லாஸ் தான் ஏற்படும். பட் நீங்கள் பழைய நகை வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுது அப்படின்றப்ப ஓரளவுக்கு லாபமாக இருக்கும். நம்ம வாங்கி உடனே 1-2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நம்ம வந்து நகையை மாற்றுறோம் அப்படின்றப்ப நமக்கு அதில் நஷ்டம்தான் அதிகமாக இருக்கும். ஸோ கூடுமான வரைக்கும் பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும். ஸோ இந்த அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது வரும். பட் அவங்க வந்து கையில் 1,00,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ 1,00,000 ரூபாய் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறப்ப மீதி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11,046 ரூபாய் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்க வேண்டியது வரும். அதாவது நான் வந்து இதில் 18% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த அமௌண்ட் வருது. இன்கேஸ் வேஸ்டேஜ் குறைஞ்சா இந்த அமௌண்ட்டை விட குறையலாம். அதே மாதிரி வேஸ்டேஜ் அதிகமாக இருக்குது அவங்க எடுக்கிற டிசைனுக்கு அப்படிங்கிறப்ப இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அதிகமாக வராது, கூட 1,000-2,000 ஏறலாம் இல்லை இறங்கலாம், இந்த மாதிரி வரும் பணம். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து 1,00,000 ரூபாய் இல்லாமல் 11,000 ரூபாய் கிட்ட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ இந்த ஆடி மந்த் இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இல்லையா, ஸோ இந்த டைமில் மாத்திரப்ப எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். ஆடி ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் தான் அவங்க வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா பழைய நகையை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்ப 1 கிராமுக்கு 50 ரூபாய் கூட தரதா வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எந்த கேட்டகரிக்குன்னு தெரியல. ஸோ 50 ரூபாய் வந்து இன்கேஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக தராங்க 1 கிராமுக்கு அப்படின்றப்ப அவங்க பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 கிராமு. ஸோ 48 கிராமுக்கு 1 கிராமுக்கு 50 ரூபாய் அப்படின்னா 48 கிராமுக்கு 2,400 ரூபாய் வரும். ஸோ இந்த 2,400 ரூபாவும் நமக்கு வந்து லெஸ் ஆகும் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த ஆடி மந்த் அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற புது நகை எடுக்கிறோம் இல்லையா, அந்த எடுக்கிற நகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். அப்படி கிஃப்ட் எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அதுக்கான பணத்தை வந்து வேஸ்டேஜில் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வேஸ்டேஜில் குறைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப வேஸ்டேஜில் ஒரு அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நான் ஆவரேஜாக வந்து வேஸ்டேஜில் ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது அவங்க 5-10% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 18% வேஸ்டேஜ் போட்டேன் இல்லையா, அதில் 10%. ஸோ 1.8% வந்து லெஸ் ஆகும். 10%னா 18%ல 10% போய் மீறி 8% வேஸ்டேஜ் தான் கட்டணும்னு கணக்கு இல்லை. நமக்கு கொடுத்துருக்கிற வேஸ்டேஜில் 10%. ஸோ 18%ல 10% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.8% தான் வரும். ஸோ அதுக்கான அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,200 ரூபாய் வரும். இன்கேஸ் அவங்க அந்த ஆடி ஆஃபரில் வாங்குறாங்க அப்படிங்கிறப்ப கிஃப்ட் எதுவும் வேண்டானா அதுக்கு பதில் அவங்க இந்த நான் அதாவது வேஸ்டேஜில் வந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் பணம் வந்து நமக்கு மிச்சமாகும். ஸோ அதில் ஒரு 6,200 ரூபாய் கிட்ட மிச்சமாகும் அப்படிங்கிறப்ப இந்த ஆஃபர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8,600 ரூபாய் கிட்ட மிச்சமாகும் ஓவராலாக பார்க்குறப்ப. ஸோ 11,000 ரூபாய் தேவைப்படுது இல்லையா. ஸோ 11,000 ரூபாயில் அவங்களுக்கு வந்து இதில் இதெல்லாம் போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 3,000 ரூபாய் கையில் கொண்டு போனாங்க அப்படின்னா அவங்க நினச்ச மாதிரி 7 சவரனில் நகையை வந்து எடுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி அவங்கக்கிட்ட 1,00,000 ரூபாய் இருக்குது. கூடுதலாக ஒரு 3,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனாங்கன்னா
ஏழு சவரனில் நகை எடுக்க முடியும். ஸோ இது வந்து வேஸ்டேஜை பொறுத்து இருக்குது. வேஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் கூடுது குறையுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் குறையலாம் இல்லை ஏறலாம். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்க்குற எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஜே. நன்றி, வணக்கம்.